discuss about acceleration due to gravity. இப்போ நம்ம ஒரு கல் எடுத்து அப்படியே மேலே போடுறோம். ஸோ அந்த கல் மேலே போக போக அதோட வெலோசிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். ரொம்ப ஹைட்டில் போகும்போது அதோட வெலோசிட்டி குறைஞ்சி குறைஞ்சி லாஸ்ட்டு அது வந்து ஜீரோ ஆகும். ஜீரோ ஆனதுக்கப்புறம் அது வந்துட்டு திரும்ப மேலே போக முடியாது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா எர்த்து அதை அட்ராக்ட் பண்ணுறதுனால அது வந்து கீழே வரும். கீழே வரும்போது வென் இட் இஸ் கம்ஸ் டவுன் இட்ஸ் ஸ்பீட் இஸ் எகெயின் இன்க்ரீஸிங். கீழே வர வர அதோட வெலோசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கிரவுண்டில் டச் பண்ண போகிற மூமெண்டில் அதோட வெலோசிட்டி வந்துட்டு மேக்ஸிமம் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம கையிலேருந்து அதை வீசும்போது மேலே போக போக வெலாசிட்டி குறையுது. மேலே போய் ரெஸ்ட்டில் நிற்கும்போது அதோட வெலாசிட்டி ஜீரோ. அதனால தான் அது அதுக்கு மேலே போக முடியாது. திரும்ப அது கீழே வர ஆரம்பிக்குது. கீழே வரும்போது அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எதனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எர்த்து அதை அட்ராக்ட் பண்ணுது. அந்த அட்ராக்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஆக்சிலரேஷன் வருது. அந்த ஆக்சிலரேஷனுக்கு சொல்லக்கூடிய பேர் தான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த ஸ்மால் லெட்டர் ஜி. அதோட வேல்யூ வந்துட்டு 9.8 meter per second squared. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு 10 meter per second square எடுப்பாங்க. ஒரு சம்மு போடும்போது 9.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு 10 meter per second square அப்படின்னு எடுப்பாங்க. இதுக்கு என்ன மீனிங்? 9.8 meter per second square அப்படின்னா அதோட மீனிங் என்னது? அதோட வெலோசிட்டி வந்து ஒரு கல் இருக்கு, அந்த கல் மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கு. ஸோ கீழே வர வர அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா. அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ ஃபர்ஸ்ட் செகண்டில் அதோட ஸ்பீடு 9.8 meter per second. ஒரு செகண்டில் 9.8 meter அது வந்து ட்ராவல் ஆகுது. ரெண்டாவது செகண்டில் அதாவது ஸ்பீடு எவ்வளோ ஆகுதுன்னா இதோட 2 times ஆகுது. ஸோ 19.6 meter per second ஆல்ரெடி இருக்கிறத விட ஸ்பீடு வந்துட்டு டபுளாக மாறிடுச்சு. தேர்டு செகண்டில் அதோட இன்னொரு 9.8 ஆட் பண்ணால் எவ்வளோ வருமோ அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ கீழே வர வர பாருங்கள் அதோட ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஆனால் அந்த இன்க்ரீஸும் யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் இதுக்கு என்ன பேருனா யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். என்ன ஆக்சிலரேஷன்? யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஓகே, இப்போ இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கான ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம கண்டுபிடிப்போம். லெட் அஸ் கன்சிடர் அன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் எர்த். எர்த்தோட ரேடியஸ் நம்ம கேபிட்டல் ஆர் எடுக்கிறோம். இந்த ஆப்ஜெக்டோட ரேடியஸ் ஸ்மால் ஆர் எடுக்கிறோம். இப்போ நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா கிராவிடேஷன் படி இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுக்குமே இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ? எர்த்தோட மாஸ் நம்ம கேபிட்டல் எம்னு எடுத்தோம், இந்த ஸ்மால் ஆப்ஜெக்டோட மாஸ் ஸ்மால் எம்னு எடுக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது வந்து கேபிட்டல் ஆர், இது வந்துட்டு ஸ்மால் ஆர். இந்த கேபிட்டல் ஆரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் ஆர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. அதனால நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்லெக்டட் ஸ்மால் ஆரை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? F is equal to G M M divided by small R square. ஏன்னா கேபிட்டல் R square. இந்த கேபிட்டல் ஆரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மால் ஆர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கேபிட்டல் R square-னு எடுத்துருவோம். இதுதான் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுக்குமே இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ இந்த ஸ்மால் ஆப்ஜெக்ட் எர்த்தோட சர்ஃபஸில் இருக்கு. எர்த்தோட சர்ஃபஸ்ல இருந்து எர்த்தோட அப்போ டைரக்ஷன் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்போ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுக்கு வென் இட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் த எர்த் அதுக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் F is equal to MA. F equal to MA. இப்போ இது வந்து எர்த்துக்கிட்ட வர்றதுனால அந்த ஆக்சிலரேஷனுக்கு என்ன பேருன்னு நம்ம சொன்னோம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ ஸ்மால் ஏக்கு பதிலாக நம்ம ஸ்மால் ஜின்னு எடுத்துடலாம். அப்போ F equal to என்ன ஆயிரும்? F equal to M into small g. இது வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துருக்கு. இப்போ F equal to GMM by R square ஒரு ஈக்குவேஷன் இருக்கு Fக்கு. F ஈக்குவல் டு எம்ஜின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு எஃப்க்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டா கம்பைனிங் ஈக்குவேஷன் 1 and 2 நமக்கு என்ன கிடைக்கும்? G கேபிட்டல் M ஸ்மால் எம்
by r square is equal to small m into small g. இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல்ங்கிறதுனால m small m can be cancelled. இப்ப நமக்கு என்ன கிடைக்குது, small g is therefore small g is equal to g capital m by r squared. Small g is equal to gm by r squared. இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டோடையும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட மாஸுக்கு அதில் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. பாருங்க, கேபிட்டல் ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் எம்ங்கிறது எர்த்தோட மாஸ், ரேடியஸுங்கிறது எர்த்தோட ரேடியஸ். அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டோடையும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட மாஸுக்கு ரிலேஷன் கிடையாது. எர்த்தோட மாஸுக்கு தான் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எர்த்தோட ரேடியஸுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன், ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நமக்கு எர்த்தோட மாஸ் கூட கண்டுபிடிக்க முடியும். கேபிட்டல் எம் தானே எர்த்தோட மாஸு. ஸோ கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு இந்த எம்மை இங்கே வச்சு இந்த ஆர் ஸ்கொயரை இங்கே கொண்டு வந்துடுவோம், ஜியை இங்கே கொண்டு வந்துடுவோம். ஸோ ஜி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஜி. இதோட வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எர்த்தோட மாஸ் எவ்வளோங்கிறத அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கலாம். ஸ்மால் ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6400 கிலோமீட்டர். ஸோ அந்த 6400 கிலோமீட்டரை மீட்டராக மாற்றும்போது இன்டூ 10³ வரும். இதை ஸ்கொயர் பண்ணுவோம், ஜி ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை கேபிட்டல் ஜி யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 6.674 இன்டூ 10⁻¹. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல் டு 5.972 இன்டூ 10⁻¹⁴ கிலோகிராம். ஸோ இதுதான் மாஸ் ஆஃப் எர்த்துங்கிறது. ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் கண்டுபிடிக்கலாம்.